ராவ பாண்டே வந்து என்னுடைய ஜூனியர், என்னுடைய ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் என்னுடைய ஜூனியர். அதுக்காக நான் இந்த விழாவுக்கு வருகின்றேன். அதுவும் இல்லாமல் வந்து தயாரிப்பாளர் வினோத் வந்து சார் நீங்கள் வரணும் வந்து ரொம்ப விரும்பி வேண்டுகோள் எடுத்தார். சரி பரவாயில்ல, ரொம்ப நாள் கட்சி ஒருத்தர் வந்து நம்ம விரும்பி வரவேற்கிறாருன்னு இந்த விழா கொண்டு இன்னும் வந்து மிக அதான் நான் பாடல் பார்க்கலாம், ஆனால் மியூசிக் போட்டு காமிச்சார். பிரேஞ்சி எப்படி இது மாதிரி போட்டாரும் எனக்கு தெரியல. ஆனால் கொஞ்சம் நான் கழிச்சு என்னோட ஒரிஜினல் தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிரேஞ்சியை வந்து நான் சாதாரண ஒரு ஒரு சின்ன கலாட்டா பண்ணுற ஒரு மாணவனா அந்த ஒரு நண்பனாக தான் அது வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். அவங்க வந்து மியூசிக் பண்ணுவார்னு நான் வந்து நினச்சு கூட பார்க்கல. உண்மையாக வந்து எப்படியும் நல்லா இருந்தது. வந்து ரெண்டு சாங் வந்து போட்டார் எனக்கு, உண்மையாக வந்து மிகச்சிறப்பாக இருந்தது. உனக்குமே வந்து விளையாட்டு பண்ணத்துக்குமே வந்து சீரியஸ் ஆசை ஒழிஞ்சிருக்குன்னு அது ஒன்றும் வெளியே வராத இருக்கும் வந்து நீ தான் வச்சுக்கோங்க. மிகச்சிறப்பாக இருந்தவருக்கு இந்த காலத்துக்கு ராஜபாண்டி பற்றி எகுபார் சொன்னார். உண்மையாக வந்து இந்த காலகட்டத்தில் வந்து வந்து ஒரு கிரியேட்டருக்கு வந்து முதல்ல தேவை வந்து வெற்றியை விட வந்து ஒரு சமூக உணர்வு தான் வந்து ஒரு கிரியேட்டருக்கு ஒரு படைத்தாளிக்கு தேவை. அது வந்து ராஜபாண்டிக்கு இருக்குன்னு வந்து நான் சீனிவாச சொல்லும்போது அவரோட பழகனங்களை சொல்லும்போது வந்து மிக சந்தோஷமாக இருந்தது. அதை அவர் தொடர்ந்து அவர் வந்து கடைபிடிக்கணும். உண்மையாகவும் வந்து அந்த ஒரு ஒன்றா அவள் வந்து ஒரு ஒரு பல சொத்துக்கு ஒரு சோறு பழங்குற மாதிரி வந்து அந்த இன்விடேஷனே வந்து ஒரு அழக நான் சொன்னேன். எப்படி இது பாரதியார் மீச மாதிரி இருக்கேன்னு இல்லை சார், இந்த லெட்டர் கூட பாரதியார் கையெழுத்துதான் சொன்னார் அவர். அப்போ சின்ன விஷயத்துல இருந்து எதையோ வந்து பார்க்கும்போது வந்து எதாச்சும் நான் சொன்னேன், பார்க்கும்போது பாண்டிய வந்து பாரதியார் மீச மாதிரி இருக்கு இந்த இன்விடேஷன்னு சொன்னார். ஆமாம் சார், ஆனால் நான் அது ட்ரை பண்ண யாராவது சொல்லுவாங்கன்னு சொன்னீங்க தான் சொன்னீங்கன்னு சொன்னார் அவர் வந்து. அப்புறம் வந்து அது அப்போ பாரதியார் சொல்லும்போது அவருடைய உண்மையும் வீரமும் வந்து அந்த கலைஞனுக்கு இல்லாமல் அதை வந்து ப்ரொப்போஸ் பண்ண முடியாது. அதனால நிச்சயமாக இந்த திரைப்படம் சமூகத்துக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வரும்னு நான் நினைக்கிறேன். அது மாதிரி பேசும்போது சொன்னாங்க, ஒரு தயாரிப்பாளர் ஒருத்தர் டிசிப்ளின் தயாரிப்பாளர்னு சொல்கிறாரு, என்ன பணம் கொடுப்பாருன்னு ஒருத்தர் ஆம்பளை சொல்றாரு, டிசிப்ளின் இல்லாதவன் வந்து பொம்பளை சொல்றாங்க. ஆம்பளை சொன்னது உண்மையாக பொம்பளை சொன்னது உண்மையானு எனக்கு தெரியாது. ஆனால் அவர் எங்கிட்ட வரும்போது வந்து ரொம்ப அன்பா அழகா சார் எங்கள் விழாவுக்கு வரணும்னு சொன்னார். அப்போ யுகபாரதி சொன்னது வந்து சரியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவர் என்னையாக பணம் கொடுத்துருப்பாரு வந்து அவருக்கு நினை நல்ல தயாரிப்பாளர். அப்புறம் இன்னொரு உண்மையாக சொன்னார், கோடி கோடியாக நிறைய தமிழ்நாடு சட்டமன்றத்திலேயே அதிகமாக அனௌன்ஸ் பண்ண ஒரு தான் போனேன்னு நிறைய கோடிகளை வாங்கலாம் நினச்சேன்னாரு. அது மாதிரி எண்ணி கொடுத்ததால அவங்க அப்பா எண்ணி கொடுத்ததால தான் வந்து அதை அனௌன்ஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு தைரியம் இருந்திருக்கு. எல்லாருக்கும் பணம் இருக்கு, பல பேருக்கும் 1000 கோடி இருக்கு. ஏன்னா இப்போதான் தெரிஞ்சு எனக்கு வந்து இந்த மோடி பண்ண கலாட்டாலாம் தெரிஞ்சு 7 கோடி 7 கோடி இருக்குன்னு. நிறைய பேருக்கு 1000 கோடி இருக்கு, ஆனால் ஒரு சிலருக்கு தான் வந்து அனௌன்ஸ் பண்ணுற தைரியம் இருக்கு. இது என்னோட பணம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுற தைரியம் ஒரு சிலருக்கு தான் இருக்கு. அதில் தமிழ்நாட்டில் முதன்மையான உங்களுக்கு எங்களுடைய பாராட்டுகள். நீங்கள் மிகச்சிறந்த படங்களை தமிழ் இண்டஸ்ட்ரி கொஞ்சம் வந்து உங்களை மாதிரி ஆட்களை வந்து இப்போ வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா சொந்தமாக பணம் இல்லை, பணம் இருந்தால் கூட அதை வந்து தைரியமாக வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க வெளியிடக்கூடிய தைரியம் இல்லை, பணம் இல்லை, தயாரிப்பாளர் இப்போ தேவைப்படுறாங்க. இப்போ இண்டஸ்ட்ரி கூட கொஞ்சம் பாதுகாக்க வேண்டிய உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, மீடியா கையில் இருக்குது, பணமும் இருக்குது, இப்போ கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. இப்போ தமிழ் திரைப்படத்துறை முன்னாடி வந்து எல்லாருக்கும் வந்து சகஜமாக வந்து நல்ல வந்து சந்தோஷங்களை எடுக்கிறவங்களுக்கும் பார்க்குறவங்களுக்கும் கொடுத்துட்டு இருந்தது. இப்போ பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் சந்தோஷம் இருக்குது, எடுக்கிறவங்களுக்கு அந்த சந்தோஷம் இல்லை. அந்த சந்தோஷத்தை உங்களை மாதிரி இருக்கும் ஒரு சிண்டிகேட் ஃபார்ம் பண்ணி நான் வந்து நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அதாவது வந்து வாங்குறவங்களும் ஒரு சிண்டிகேட் இருக்காங்க, விற்கிறவங்களுக்கும் ஒரு சிண்டிகேட் இல்லை. இப்போ இந்த படம் எடுத்திருக்காங்க, போன வாரம் வந்து ஒரு 2 படம் வந்தது, இந்த வாரம் 2 படம் வந்தது, அடுத்த வாரம் 2 படம் வருது. இப்போ இந்த 20 தயாரிப்பாளர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு சின்ன ஒரு அமால்கமேஷன், நீங்கள் பார்ட்னர்ஷிப்லாம் வேண்டாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட்மெண்ட். இப்போ வந்து ரிலீஸ் பண்ணும்போது யாரே நம்பி படம் வந்து தேட்டில் படம் ஓடுதா இல்லையா, படம் கலெக்ஷன் ஆகா இல்லையா, ஏன்னா ஆள் இல்லை. அப்போ 20 பேருக்குள்ளே ஒரு சின்ன சிண்டிகேட் ஃபார்ம் பண்ணி தமிழ்நாடு முழுக்க வந்து ஒரு ஒரு ஏரியா, செங்கல்பட்டு ஒருத்தர், காஞ்சிபுரம் ஒருத்தர், மதுரை ஒருத்தர், திருச்சி ஒருத்தர், அது மாதிரி வந்து ஒரு சின்ன ஃபார்ம் பண்ணிங்கன்னா நிச்சயமா வந்து இந்த இண்டஸ்ட்ரி மிகச்சிறந்த லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி. இப்போ என்ன சொல்றேன்னா, நிறைய பேர் வந்து இண்டஸ்ட்ரி சரியில்லை, இண்டஸ்ட்ரி சரியில்லைங்கிறாங்க. ஒரு உண்மையை வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும். முதல்ல வந்து நம்ம ஹோட்டல் போய் சாப்பிட்டோம்,
அப்போ எல்லாரும் ஹோட்டல் போய் சாப்பிட்டோம். இப்போ வந்து ஹோட்டல் போகிற விருப்பம் இல்லை, வீட்டில் சாப்பிட்டோம், அப்புறம் ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம். இப்போ வீட்டில் சாப்பிட்ட ஹோட்டலில் போக இஷ்டம் இல்லை, அப்போ ஃபோன் பண்ணால் நம்ம என்னை தேடி உணவு வந்து வீட்டுக்கு வந்துடுது. அப்போது அவர் போய் ரசிகர்கள் கூட வந்து சினிமாவை போக ஆசைப்பட்றாங்க, இதில் 100% இன்னும் இருக்குது. ஆனால் எங்கே பார்க்க விருப்பப்படுறாங்கிறது அவரோட விருப்பம். ஆனால் நீ தேட்டருக்கு தான் வந்து பார்க்கணும்னு எல்லாரும் நம்பளுக்கு பண்ண முடியாது. தேட்டர் வந்து பார்க்குறவங்க ஒரு 30% பேர் இருக்காங்க, அவங்களுக்கு தேட்டரில் படம் காமிக்கலாம். 70% பேர் வந்து அவங்க எங்கே பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்க வந்து மொபைலில் பார்க்க விருப்பப்படுறாங்களா, டிவியில் பார்க்க விருப்பப்படுறாங்களா, இல்லை சிஸ்டத்தில் பார்க்க விருப்பப்படுறாங்களா, அவங்களும் விருப்பம். அந்த விருப்பத்தை இந்த தயாரிப்பு துறை வந்து ஃபுல்ஃபில் பண்ணால் மட்டும்தான் அவங்களோட 100% முதலீடு வந்து எனக்கு திரும்பி வரும். அது இல்லாமல் தேட்டருக்கு வாங்க தேட்டருக்கு வாங்க தேட்டருக்கு வாங்கன்னா டிவியில் பார்க்குறவங்க டிவியில் பார்ப்போம், சிஸ்டத்தில் பார்க்குறோம் சிஸ்டத்தில் பார்ப்போம், மொபைலில் பார்க்குறோம் மொபைலில் பார்ப்போம். ஏன்னா என்ன எப்படி பார்ப்போம்னா திருட்டு வருமா பார்ப்போம். அதை 100 கோடி ரூபா ஒரு பணத்துக்கு வருது, அதை பங்கீடு பண்ணுறவங்க யாருன்னா இந்த திரைப்படத்துறையில் முதலீட்டுக்கும் தயாரிப்புக்கும் சம்பந்தம் இல்லாத ஆட்கள் வந்து அந்த லாபத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க, நஷ்டத்தை மட்டும் தயாரிப்புகள் அனுபவிக்கிறாங்க. அப்படி இல்லாமல் இதை வந்து மீடியா எப்படி வந்து பேப்பர் வந்து டிவி வந்து ஒரு சாட்டலைட் வந்த மாதிரி எல்லாம் மாறிச்சோ, அதுபோல தயாரிப்பு தமிழ் திரைப்பட தயாரிப்பு துறை கூட ஆடியன்ஸ் எவ்வளோ பார்க்க விருப்பப்படுறாங்களோ அவங்களும் அந்தந்த மீடியா மூலமாக அவங்களுக்கு கொடுத்து தங்களுடைய முதலீட்டை திருப்பி பெற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து நிச்சயமாக தமிழ் திரைப்படத்துறை மிக சிறப்பான எதிர்காலத்தை அடையும். அந்த எதிர்காலத்தை அடைய அச்சமற்றி மாறி திரைப்படங்களும் அதனுடைய தயாரிப்பாளர்களும் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று கூறி உரையாற்றுகிறேன். நன்றி, வணக்கம்.